நிறைய அன்பும் நிறைய அறிவும் நிறைய மன வலிமையும் கொண்ட மீனராசி நண்பர்களே, எல்லாம் வல்ல அந்த சரஸ்வதி தேவி உங்களுக்கு 16 செல்வங்களையும் கொடுத்தருள வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளைக்கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருக்கும் தேவியே, வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாயே, ஆயக்கலைகள் 64 ஏய உணர்வுக்கும் என்னமைதுய என் வாக்கில் வர வேண்டும் நீயே, உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்துணிலே இருப்பளிங்கு வாராதரர் என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கு கொடு 16 செல்வங்களையும் என் சக்தியே. மீனராசி நண்பர்களே, சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசியில, அதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள். உத்திரட்டாதி ரேவதி போன்ற சுபகாரியம் செய்யும் உத்தமமான நட்சத்திரங்கள் உங்கள் ராசியில இருக்கிறது. அதனால கைராசி உடையவர்கள், முக வசீகரம் உடையவர்கள், அது மாதிரி மீனத்துல சுக்கிரன் உச்சம் புதன் நீச்சம், மீனராசியின் உருவம் இரட்டை மீன்கள். அப்ப மீன்கள் எப்பொழுதுமே தன்னையும் தன் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்து கொண்டே இருக்கும். அது மாதிரிதான் மீனராசி நண்பர்கள், நீங்களும் உங்க இடத்தை நீங்க சுத்தமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது மாதிரி மீன்கள் எப்பொழுதும் நீருக்குள் ஓடி ஆடி துள்ளி குதித்து விளையாடி கொண்டு இருக்கும். அந்த மாதிரி தான் மீனராசி நண்பர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஏதாவது பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுன்னா அப்படியே அமைதியாகிடுவீங்க, கஷ்டங்கள் வந்ததுன்னா அமைதியாகிடுவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வேலையை காட்டுவீர்கள். அதற்கான தீர்வை பொறுமையாக கண்டுபிடிச்சு அதில் வெற்றி பெற முயற்சி செய்வீர்கள், கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். மீன்கள் எப்பொழுதுமே கூட்டமாகவே வசிக்கும், அதனால மீனராசி நண்பர்கள் கூட்டு குடும்பமாக வசிப்பதை மிகவும் விரும்புவீர்கள். ஆனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி நடக்குமா அப்படின்னா நடக்காது, அதில் பல பிரச்சனைகளால் பிரிந்து விடுவீர்கள். உங்கள் குடும்பத்தோடு அப்படியே தனியாக வந்துடுவீங்க, கணவன் மனைவியாக அப்படியே திருமணத்திற்கு அப்புறம் பிரிஞ்சிருவீங்க. அப்போ மீனராசியில் பிறந்த தோழிகளும் தோழர்களும் மனதுக்குள் திட்டமிட்டு ரகசியமாக தனது காரியங்களை சாதிப்பீர்கள், மிக ரகசியமாக வைத்திருப்பீர்கள். எந்த காரணத்தை கொண்டும் உங்களது ரகசியம் வெளியே வராது. ஆனால் அதுக்கப்புறம் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி உங்களுடைய பெருமையை எங்கு நீங்கள் காட்ட வேண்டுமோ, எப்போது காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் அதை சொல்லி பெருமைப்படுவீர்கள். அப்போதான் அந்த ரகசியம் வெளிப்படும். நீங்கள் எப்போதாவது பெருமையாக சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுடைய ரகசியத்தை. அது வரைக்கும் மிகவும் பாதுகாப்பாக அந்த ரகசியம் அந்த வேலை கெட்டுவிடக்கூடாது, எந்த பாதிப்பும் அந்த விஷயங்களுக்கு செயல்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பீர்கள். அது மாதிரி நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு குறைவாக இருக்கும், எப்பொழுதுமே தனியாக இருப்பதை தான் நீங்கள் விரும்புவீங்க. என் அன்பு தோழிகளே, நீங்கள் தனிமை விரும்புங்கள், சொன்ன சொல்லுபடி உங்களால் வாழ முடியாது. அந்த வார்த்தைகள் சில நேரத்தில் உங்கள் பேச்சை உங்களாலே கேட்க முடியாது, அது மாதிரியான சூழ்நிலைகள் வந்துவிடும். அது மாதிரி சொன்னதை உடனே மறந்துடுவீங்க, ஞாபகம் வராமல் வேற விஷயத்த பேசுவீங்க, யாராவது ஞாபகப்படுத்தினா அதுக்கப்புறம் அப்படியா சொன்னேன், இல்லை எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அது மாதிரி பணம் பொருள் ஆடை ஆபரணங்களில் பிரியமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என் அன்பு மீனராசி நண்பர்களே நீங்கள். அதனால் அதற்காக பெரும் பொருள் செலவுகளை செய்வீர்கள். ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னா விலையோர்ந்த ட்ரெஸ்ஸாக எடுப்பீங்க, எந்த பொருளாக இருந்தாலும் இருக்கிறதுலே அதிக விலையில் பார்த்து எடுப்பீங்க, காஸ்ட்லியான விலையில் பெஸ்டான பொருளை எடுப்பீர்கள். அது ட்ரெஸ்ஸிலிருந்து உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் சரி உயர்ந்த பொருள் காஸ்ட்லியான விலையில், அது மாதிரி ஆடை ஆபரணங்களில் அதிக பிரியம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்னதான் முன்னெச்சரிக்கையோடு வாழ்ந்தாலும் அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள், அடிக்கடி பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வீர்கள், சில ரகசியங்கள் வெளிப்பட்டுவிடும், யாருக்குமே தெரியாது இந்த உலகத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மளும் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறத மறந்து நீங்கள் அப்படி நினச்சிருவீங்க, ஆனால் கண்டிப்பாக அது வெளிப்பட்டுவிடும். அது மாதிரி என் அன்பு மீனராசி நண்பர்களே, குடும்பத்திற்காக சளைக்காமல் உறங்காமல் ஓய்வெடுக்காமல் பாடுபட்டவர்கள் நீங்கள், பல தோல்விகளை கண்டவர்கள், பல அவமானங்களை கண்டவர்கள், ஆனாலும் இதுவரை துவண்டு விடவில்லை. இந்த சோர்ந்து போறதுனா என்ன, துவண்டு போறதுனா என்ன, அல்லது துக்கம்னா என்ன, துயரம்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயத்துல தோல்வியா, சரி அடுத்தது முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒருத்தன் அவமானப்படுத்தினாங்களா அசிங்கப்படுத்தினாங்களா அவன் முகத்தில் நம்ம முழிக்க வேண்டாம். இப்படிதான் மீனராசி நண்பர்களின் வாழ்க்கை பயணிக்கும், வாழ்க்கையில பல தோல்விகளை கண்டாலும் இறுதியில வெற்றி உங்களுக்கு தான். அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் என்றைக்குமே விட்டுற மாட்டீங்க, அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் யாரும் உங்களுக்கு தேவையில்லை, சுய வலிமை சுய நம்பிக்கை மன வலிமை இருக்கிறது, அதை வைத்து நம்ம முன்னுக்கு வரலாம். யாருடைய உதவியும் அல்லது யாருடைய நட்பும் யாருடைய பணம் பொருள் எதுவுமே தேவையில்லை, சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் மீனராசி நண்பர்கள் தான். பிறரால் அதிகமாக
காயப்படுத்தப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில அதிக காயம் உங்களுக்கு ஏற்படும். நீங்க ரொம்ப நம்பினவர்கள் தான் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். ஏனோ தானோன்னு பழகுறீங்களா, அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்க கூட எப்பொழுதும் உண்மையா நேர்மையா இருப்பாங்க. ஆனால் மிகவும் நம்பியவர்கள், உங்க வாழ்க்கையில நீங்க சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, இவர்களால் உங்களுக்கு துரோகம் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அவங்கள திட்டுவீங்க, உங்க வாயை மூடிக்கிட்டு கிளம்புங்க எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்பிக்கை, அன்பாலும் பாசத்தாலும் உங்களுக்கு துரோகம் நடத்தி இருப்பது இவர்தான் என்று சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். சொன்னவங்க மேல கோபம் வரும். பல ஆண்டு காலமாகவே இந்த துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் துரோகம் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப பெரிய மன கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நடந்திருக்கிறது துரோகம் அப்படின்னு கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது தான். வேலையில பிரச்சனை இருக்கலாம், வேலையை விட்டு நீங்க வந்திருக்கலாம், அல்லது வேலையிலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் முன்னேற்றமும் இல்லாம இருந்திருக்கலாம், வேலையில வருமானம் பல வருடங்களாக அதே சம்பளமாகவே இருக்கலாம், சம்பளத்துல முன்னேற்றம் இல்லாம, அது மாதிரி சொந்த தொழில பிரச்சனை இருக்கலாம், வாடிக்கையாளர்கள் சரியாக வராம இருந்திருப்பாங்க, வியாபாரம் சரியில்லாம இருந்திருக்கும், குடும்பத்துல பிரச்சனை நடக்கும், கணவன் மனைவியிடையே பல பிரச்சனைகள் நடக்கும், உறவினர்கள்ட்ட கெட்ட பெயர், வெளிநாடு பயணத்துல தோல்வி, அரசு அரசியல்ல பிரச்சனை, அங்கு லஞ்சத்தால மாற்றுறது அல்லது வேலையை தவறாக செய்யாதால, அது மாதிரி அரசியல்ல உள்ளடி வேலைகள், சினிமாவில திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காதது, இப்படி எல்லா துறைகளிலுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும், சில துறைகளை மட்டும், சில வேலைகளை மட்டும் சொல்லியிருக்கோம். இப்படி நீங்க செய்யற எந்த தொழிலாக வேலையாக பிரச்சனைகளாக இருந்தாலும் யாருன்னு கடைசி வரைக்கும் அந்த வேற போய் பிடிச்சிங்கன்னா அங்கு துரோகமாகத்தான் இருக்கும். இவங்களா செய்யறாங்க, நமக்கு இவங்களா செஞ்சாங்க, இவங்க செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ப முடியாதவர்கள் உங்களுக்கு அந்த வஞ்சகத்தை செய்திருப்பார்கள். தற்போது வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள் என் அன்பு மீனராசி நண்பர்களே. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடகர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா பருவதை எதிர்கொள்ளடாம். என் அன்பு மீனராசி நண்பர்களே, நம்பியவர்கள் நடத்திய அந்த வஞ்சகமான வேலைதான் தற்போது பெரிய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, கடன் பிரச்சனை, சில பொருட்களை வாங்கிட்டோம், அல்லது நிலத்தை வாங்கிட்டோம், அல்லது இடத்தை வாங்கிட்டோம், இதெல்லாம் தற்போது உங்களுக்கு பெரும் சுமையாக தெரியும். கடன் பிரச்சனை உங்க வாழ்க்கையே தற்போது பெரிய பிரச்சனைக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம வேலை போச்சு, குடும்பத்துல பிரச்சனை, இதற்கெல்லாமே காரணம் அந்த வஞ்சகம் தான். இப்ப அந்த பொருள்லாம் நம்ம வித்துட்டு கடன் அடைச்சிருவோமா, அல்ல இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாமா, இந்த ஊரே வேண்டாம், யாரு கண்ணிலையும் படாம தனிமையா எங்கேயாவது வாழலாமா, இல்லது இந்த உலகத்தை விட்டு போயிடலாமாங்கிற நிலைமைக்கு தற்போது மீனராசி நண்பர்களின் வலியும் வேதனையும் கூடிக்கொண்டே இருக்கிறது. சொல்ல முடியாத துன்பங்கள். கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுளே இல்லை. கடவுள் இருந்தா இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு நடந்திருக்காது, நான் நல்லதானே நினைச்சேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் உதவி செஞ்சேன், எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் கஷ்டப்பட்டேன், அப்ப எனக்கு ஏன் இப்படி நடக்குது, அந்த ஆண்டவனுக்கே கண் இல்லையா, இப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். என் அன்பு மீனராசி நண்பர்களே, ஆண்டவனுக்கும் கண் இருக்கிறது, தற்போது உங்கள் பக்கம் அந்த பார்வை விழுந்திருக்கிறது. என் அன்பு நண்பர்களே, நிமிர்ந்து உட்காருங்கள், மூச்சை நல்லா இழுத்து பிடிங்க, பொறுமையா வெளியிடுங்க, உங்கள் பக்கம் அந்த இறைவனின் அருள் பார்வை திரும்பி இருக்கிறது. என் அன்பு மீனராசி நண்பர்களே, தற்போது உங்களுக்காக அந்த இறைவன், அந்த சிவபெருமான் ராகுவையும் கேதுவையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு உதவி செய்து அவருக்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடிவு காலத்தை கொடுங்கள். எதிரிகள் யார் என்று, துரோகிகள் யார் என்று புரிய வையுங்கள். இந்த உலகம் எப்படி என்று புரிய வையுங்கள். சோதித்த காலம் முடிந்துவிட்டது, போதும், இனிமே எக்ஸாம்ல பாஸ் ஆகி அவங்க வாழ்க்கையை பாஸ் ஆக்குங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த ராகுவையும் கேதுவையும். என் அன்பு மீனராசி நண்பர்களே, உங்களுக்கான திறமைகளை தற்போது இந்த ராகுவும் கேதுவும் வெளியே கொண்டு வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப் போகிறார்கள். சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. உங்க மனசுல சக்திகள், உங்களுக்குள்ளாரவும் பல சக்திகள் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இந்த எரிமலையிலையும் பல சக்திகள் உறங்கிக் கொண்டிருக்கிறது, அது வெடிக்க தயாராக இருக்கிறது. என் அன்பு மீனராசி நண்பர்களே, ஒரு முறை வெடித்து விடுங்கள், நீங்க வெடிச்சேதான் ஆகணும். இந்த பூமி ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்குமோ அப்படின்னு சில எரிமலைகள்லாம் வெடிக்காமலே இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. எப்பொழுதுமே எரிமலைங்கிறது உடனே வெடிச்சிடாது, முடிந்த வரைக்கும் போராடும் அந்த வெடிப்பை தடுக்க. ஏன்னா அது வெடிச்சதுன்னா எத்தனை காடுகள், எத்தனை கிராமங்கள், எத்தனை உயிரினங்கள் இதெல்லாம் அழியும்னே தெரியாது.
அதனால இந்த பூமாதேவி எரிமலையை வெடிக்க விடாமல் தடுத்து கொண்டிருப்பார், எரிமலையை வெடிக்க விடாமல் தடுத்து கொண்டிருப்பார். அந்த மாதிரி நீங்க உங்களுடைய சுயரூபத்தை காட்டாமல் இன்னும் இந்த சக்திகளை உறங்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எந்தெந்த சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 மன வலிமை, 2 வல்லமை, 3 சுயநம்பிக்கை, 4 துணிவு, 5 எப்போதும் அச்சப்படாமை, 6 முயற்சி, 7 விசுவாசம், 8 நேர்மை, 9 உண்மை, 10 தெய்வபக்தி. இந்த 10 விஷயங்களும் மீனராசி நண்பர்களின் மனதுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இது தற்போது வெடித்து சிதறப்போகிறது, அதன் சுயரூபத்தை காட்டப்போகிறது. என் அன்பு நண்பர்களே, உங்களுடைய சுயரூபத்தை காட்ட இந்த மிக அற்புதமான இடத்துக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்திருக்கிறது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் பயணம் செய்கிறார், கேது பகவான் 8வது வீட்டில் பயணம் செய்கிறார். இதுக்கு மேல ஜென்ம ராசியில் வரும் ராகுவிற்கும் கேதுவின் பார்வை கிடைக்கிறது. ஜென்ம ராசி என்பது கௌரவம், செயல்தன்மை, கீர்த்தி, செல்வாக்கு, புகழ், பெருமை, ஆற்றலை குறிக்கும் இடமாகும். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு இவர்கள் கொடுக்க போகிறார்கள் என்று பாருங்கள். அப்ப உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது, பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். என் அன்பு மீனராசி நண்பர்களே, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தைரியத்தோடு இனிமே சந்திக்க தொடங்குங்கள். பிரச்சனைகளை நேருக்கு நேராக நின்று சந்தியுங்கள். ஏன்னா அவங்க கூட இருக்கிறது உறவினர்கள் இல்ல, நண்பர்கள் இல்ல, மனிதர்கள் இல்ல துரோகம் செய்வதற்கு. ஏன்னா இனிமே யாரையும் நீங்கள் நம்பாதீர்கள், எந்த ஒரு மனிதரையும் நம்பாதீர்கள். ஏன்னா நம்பி மோசம் போனது போதும். ஏன்னா ஒருத்தவங்களை நம்பி இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று காலம் முழுவதும் நம்ம சோதிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு இடத்துல நம்ம அனுபவப்பட்டுட்டோம், இதுக்கு மேல யாரையும் நம்ப வேண்டாம். இறைவனை தவிர, இறைவன் தான் நம்முடைய தாய் மாதிரி. நமக்கு எப்படி வாழ்நாள் முழுவதும் துரோகமே நினைக்க மாட்டாங்களோ தாய், அந்த மாதிரி இறைவனும் ஒரு தனிப்பட்ட கோபம் தாபம்லாம் நம்ம மேல இருக்காது. சோதனை செய்வார், நம்முடைய முன்ஜென்ம காரியங்களுக்கு ஏற்றது மாதிரி, பாவங்களுக்கு ஏற்றது மாதிரி, செயல்களுக்கு ஏற்றது மாதிரி நம்மளை சோதிப்பாங்க. ஆனால் ஒரு காலமும் கைவிட மாட்டாங்க. வாழ்க்கையில நீதியும் நேர்மையும் பரிகாரமும் தானங்களும் செய்கின்ற எவன் ஒருவனையும் அந்த இறைவன் எக்காலமும் கைவிடுவதில்லை. தவறை உணர்ந்து உண்மையாக கடவுளை நினைத்து பரிகாரம் செய்யும் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனது பாவங்கள் குறையும், அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது குறையும். இந்த பரிகாரங்களுக்கு அவ்வளவு வலிமை உள்ளது. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா, இனிமேல் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்து யோசிச்சு செய்ய வேண்டிய காலகட்டம். யார் மனதையும் எந்த செயல்களும் துன்புறுத்தி விடக்கூடாது, கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. குறுக்கு வழியில போயிடாதீங்க, நேர்மையோடு எதிர்கொள்ளுங்கள். பிரச்சனைகளையா இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உண்மை, நேர்மை, உழைப்பு, இந்த மூணு இருந்தா உங்க வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறுவீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு நீங்க போகணும், பொருளாதார வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இறைவனை துணைக்கு அழைத்தே ஆக வேண்டும். இந்த வீடியோவால ஒருத்தராவது வாழ்க்கையில முன்னேறினா இந்த வீடியோ பெரிய சாதனை செய்ததா நான் நினைச்சுப்பேன். அதனால நண்பர்களே, இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தரும், நம்ம ரொம்ப டீப்பா போகணும்னா உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கணும். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் மிக அபரிதமான முன்னேற்றத்தை அடைவீர்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும், உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பதிலையும் பார்க்கும்போது நீங்கள் இன்னும் உறுதிபட தெரிந்து கொள்ளலாம். அப்ப நம்ம ரொம்ப டீப்பா போய் பார்த்தாலும் தெரியும். அடுத்த வீடியோவில் ரொம்ப ஆராய்ந்து அதற்கான பலனையும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க, அதற்காக காத்திருங்கள், விரைவில் வரும். அடுத்த வீடியோவுக்காகவும் நீங்கள் காத்திருங்கள், கண்டிப்பா அதை பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பொருளாதாரத்தில் உயர்வு பெற வேண்டுமானால் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது நித்திய ஆலய வழிபாடுகள், கோவில் வழிபாடுகள், இறை வழிபாடுகள், பரிகாரங்கள், இதெல்லாம் இதுக்கு மேல முறையாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. இந்த எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லதையே கொடுக்கும். அதனால நல்லதை நினைச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும், அது மாதிரி கடவுள்கிட்ட பேசும். இந்த காலகட்டத்தில் என் அன்பு நண்பர்கள், படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கீங்க, வேலையில இருக்கிறவங்க நல்ல சம்பளம் இல்லாம இருக்கிறீங்க, வேலையில பிரச்சனையால வெளியில வந்து அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால கடன் பட்டு போயிருக்கிறீர்கள், இந்த கடனால குடும்பத்துல பிரச்சனை, புள்ள பொண்டாட்டிகிட்ட பிரச்சனை, உறவினர்கள்ட்ட மரியாதை இல்ல, சமுதாயத்துல அவமானங்கள், என் அன்பு நண்பர்களே, இந்த பிரச்சனைகளில் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இறை வழிபாடுகளை
நடத்துங்கள். ஆன்மீக தளத்துக்கு செல்லுங்கள். அங்க இருக்கிற நேர்மறையான சக்தியை நீங்கள் பெறுங்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து. அப்ப இந்த பரிகாரத்தை கண்டிப்பா என் நண்பர் நண்பர்களே, இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க. நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தாலும், எதுல தடைகள் வந்தாலும், முருகப்பெருமானை சரணடையுங்கள். வேலுண்டு வினையில்லை. அதனால செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுவதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. கொம்பு முளைத்து வந்தவர்களால் கொம்பு முளைச்சு வந்தா கூட உங்களை தடுக்க முடியாது உங்களுடைய வளர்ச்சியை. அதனால நண்பு நண்பர்களே, உங்கள் ஜாதகத்துல கர்மஸ்தானம் எனப்படும் 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானம், 6ஆம் வீடுங்கிறது செய்யற தொழிலை குறிக்கக்கூடிய வீடாகும், 7ஆம் வீடுங்கிறது வியாபாரத்தை குறிக்கும், 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானத்தை குறிக்கிறது, உங்களுடைய வேலை தொழில் வருமானம் இதை பற்றி குறிக்கும். அது மாதிரி 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அதனால இந்த 2, 6, 10, 11ஆம் வீடுகளை குறிக்கின்ற தசா புத்தி, இந்த விஷயங்கள்ல தற்போது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உருவாக்கலாம். அதாவது உங்கள் தொழிலையோ, உங்கள் குடும்பங்களிலேயோ, உங்கள் வேலை வெளிநாடு, நீங்க எந்த துறையில வேலை செஞ்சு இருந்தாலும் அதுல பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், துரோகங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் காலையில எழுந்து குளித்து முடித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்ய மறக்காதீர்கள். அதனால வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால சூரிய நமஸ்காரத்தை விட்டுலாதீங்க. அது மாதிரி தமிழ் கடவுள் முருகன் செவ்வாய்க்கு அதிபதி. அப்ப செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் அதை விட ஒரு அற்புதமான பரிகாரம் இறை வழிபாடு எதுவுமே இல்லை. அப்ப செவ்வாய்க்கிழமையில முருகன் புகைப்படத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு அவருக்கு விருப்பமான மலர்கள் சூட்டி, அது மாதிரி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு, அதுக்கப்புறம் வேலுக்கும் குங்குமத்தால பொட்டு வைங்க. அப்புறம் 2 வெள்ளி குத்து விளக்கு இருக்குல்ல, அதை எடுத்து சுத்தமா கழுவிட்டு நெய் ஊத்தி தீபம் ஏற்றுங்கள். அதுக்கப்புறம் புதுசா ஒரு செங்கலை வாங்குங்க. எங்கேயும் கடன் வாங்காதீங்க. தெருவில் இருக்கிறது இல்ல அடுத்தவங்கள்ட்ட வாங்குறது இதெல்லாம் எதுவுமே செய்யாம உங்களுடைய சொந்த காசை போட்டு அந்த கல்லை வாங்கி அதை சுத்தமா கழுவி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு பூவால அலங்காரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது மேல 2 வெத்தலையோ அல்லது 4 வெத்தலையோ வச்சு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வைங்க. முக்கியமா இந்த அகல் விளக்குல குங்குமம் வைங்க. அது மாதிரி அந்த அகல் விளக்குல பஞ்சதிரி போட்டு பஞ்சதீப எண்ணெய் ஊத்தி வழிபடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னா பஞ்சபூதங்கள் இல்லாம இந்த உலகமே இல்லை. அதனால பஞ்சபூதங்களை அடிப்படையா வச்சு வேலை செய்யறவங்கள நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாயம், இதுல யார் எந்த வேலை செஞ்சாலும் இதுக்குள்ளாரதான் நம்ம செய்வோம். அதனால இந்த பஞ்சபூதங்களை நாம திருப்திப்படுத்த வேண்டும். அதற்கான மரியாதையை நாம கொடுக்க வேண்டும். அதனால இந்த 5 விஷயங்களையும் சார்ந்த தொழில்களை செய்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யறது மிக மிக நல்லது. அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்காகவே அந்த அகல் விளக்குல பஞ்சதீப எண்ணெய ஊத்தி வச்சுக்கோங்க. அந்த பஞ்சதீப எண்ணெய்ங்கிறது உண்மையான தரமான எண்ணெயாக இருந்தால் மிகவும் நல்லது. முழு பலனையும் நம்ம அடையலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கடையில வாங்குற எண்ணெய் ஏகப்பட்ட கலப்படம். ஒவ்வொரு எண்ணெயும் தரமான எண்ணெய் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும். ஆனா மிக கம்மியா 100 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் லிட்டர் கொடுக்குறாங்கன்னா அதுல நெய் உண்மையான நெய் கலந்திருக்குமா, அல்லது உண்மையான நல்லெண்ணெய் கலந்திருக்குமா, வேப்பெண்ணெய் உண்மையான எண்ணெய் கலந்திருக்குமா? இந்த நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், நெய்லாம் ஏகப்பட்ட விலை. அப்போ ஓரளவுக்கு ஒரு தரமான எண்ணெய்களை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது முழு அருளையும் நம்ம பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால என் அன்பு நண்பர்களே, உங்க வீடு பக்கத்திலேயோ அல்லது கோவில் பக்கத்திலேயோ தரமான எண்ணெய்கள் இருந்தா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய்களை பயன்படுத்தி இந்த பஞ்சதீப எண்ணெயை உருவாக்கியிருக்காங்க. அதனால இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. இது மட்டும் இல்ல, பூஜைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட 9 பொருட்களை வைத்து புதுமையா பச்சரிசி கோலமாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை இவங்க செய்யறாங்க. அது மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு, கப்பு சாம்பிராணி, அது மாதிரி சூடங்கள், சுத்தமான நெய் எண்ணெய் இதெல்லாம் இவங்க தயாரிச்சு கொடுக்குறாங்க. கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி தரமான எண்ணெயை நம்ம அந்த விளக்கில் ஊற்றி அந்த செங்கலுக்கு முன்னாடி முருகனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு நம்ம வழிபடணும். அப்போ சுக்கிர பகவான் மற்றும் முருகப்பெருமானை மனதார வேண்டி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியாருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. அதனால முருகப்பெருமானை மனதார வணங்கி இந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் 2 பண்மணி சதுங்கை கீதம் பாட கிங்கணியாட அப்படின்னு தொடங்கி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடமெடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபவ அப்படி முடிகிற இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை படியுங்க. முடிஞ்சா பாடுங்க, இல்லைன்னா உங்க செல்லுலையாவது போட்டுக்கிட்டு முருகப்பெருமானுக்கு
பரிகாரம் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை 48 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினார், நீங்கள் படுற கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிடும். ஏன்னா இதை கண்டிப்பா நீங்க செய்ய போறீங்க, செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கை மேல நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப நம்பிக்கை வந்தா இறைவனுடைய பலமும் அருளும் நமக்கு வேணும்ல. உண்மையா உழைச்சா மட்டும் போதாது, உயிர் கொடுத்து போராடினால் மட்டும் போதாது, இறைவனுடைய பலம் நமக்கு வேணும். நண்பர்களை நீங்க பார்த்துப்பீங்க, ஆனா எதிரிகளை இறைவன் தானே பார்க்க முடியும். இறைவனால் மட்டுமே கண்டுபிடித்து உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். அவரது துணை உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அப்ப இந்த பரிகாரங்களை செய்யும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கிறத உங்கள் துரோகிகளாலும் தடுக்க முடியாது. வேலுண்டு வினையில்லை. அதனால யாம் இருக்க பயமேன் அந்த வேலவன் இருக்க பயமேன். அதனால மீன ராசி நண்பர்கள், உங்கள் ராசிக்கென ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வாங்க, இல்லனா கஷ்டப்படும் போதும் பெரிய துன்பப்படும் போதும் துயரத்தில் இருக்கும் போதும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ தண்டாயுத பாணியை சென்று வணங்கி விட்டு வாருங்க. பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது மாதிரி நீங்க இன்னொரு கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். மருதமலையில் அருள்மழை பொழியும் ஸ்ரீ முருகப்பெருமானை சென்று வணங்கி வரலாம். அவ்வளவு அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். முன்ஜென்ம வினைகள் எல்லாம் அங்கு போனீங்கன்னா தீரும். கண்டிப்பா ஒரு நாள் போயிட்டு வாங்க. அது மாதிரி அந்த ராகுவும் கேதுவும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். எப்படின்னா நீண்ட நாள் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும், பல புரிதல்கள் தற்போது வந்துவிடும். அது மாதிரி சகோதர சகோதரிகள் வகையில அனுகூலம் ஆதாயத்தை பெற்றுத்தரும். ராகுவை சனி பார்ப்பதால் தேவையில்லாத விரய செலவை இனிமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருங்க, விரய செலவை செய்ய வேண்டாம். சில மீனராசி நண்பர்களுக்கு தொழில் தொடங்க ஆசை வரும். இந்த காலகட்டத்தில் மனைவியின் பெயரில் தொழில் தொடங்க அல்லது கணவன் பெயரில் தொழில் தொடங்க நீங்கள் நினைப்பீங்க. நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கணவன் பெயரில் தொழில் ஆரம்பிக்கலாம். நீங்கள் மீனராசி தோழியாக இருந்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மாதிரி சில பேருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். இப்போ இருக்கிற தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கல, நஷ்டம் அதிகமாக கிடைக்குது, எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னா அந்த தொழிலால் அதிக கடன் தான் நமக்கு சேரும். பழைய கடன் அடைபடாது, எந்த ஒரு முன்னேற்றமுமே நமக்கு வராது. அப்போ இந்த தொழில் இருக்கும்போதே இன்னொரு தொழிலில் நம்ம காலடி எடுத்து வைக்கலாம். அதிக முதலீடு இல்லாமல் ஒரு சின்ன முதலீட்டோட உழைப்பை அதிகமாக பயன்படுத்தி அந்த தொழிலை நம்ம ஆரம்பிக்கலாம். இதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. சில பேருக்கு முதல் தொழிலே வெற்றியாகிவிடும், சில பேருக்கு இரண்டாவது தொழில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த மாதிரி தொழில் மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அப்படி மாறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இடமாற்றம் வரும், பொருளாதார நிலை உயரும். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது காரியங்கள் தடைப்பட்டிருந்ததுன்னா, திருமணம் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது தடைப்பட்டிருந்தால் அந்த தடை நீங்கி திருமணம் நடக்கும். குறிப்பா குழந்தை பாக்கியம் மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மாதிரி தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. என் அன்பு மீனராசி நண்பர்களே, உங்களை உச்சத்திற்கு கொண்டு போகும் இந்த ராகுகேது பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க பேச்சில் இருந்த செயல இருந்த குழப்பங்கள் நீங்கும். பக்குவப்பட்டிருப்பீர்கள், உங்க செயல பக்குவம் தெரியும். உங்களை சில பேர் அவமானம் செய்திருப்பாங்க, உங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்க, அதற்கு சரியான பதிலடியை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். உங்களின் களத்திர ஸ்தானத்தை ராகு பார்வையிடுகிறார். இதுவரை செய்த பரிகாரங்கள், தானங்கள், நல்ல விஷயங்கள், தொழில நேர்மை, இதற்கெல்லாம் இதுவரைக்கும் பலன் இல்லைனாலும் இதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி மாணவ மாணவிகள் கல்வியில நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள், முன்னேற்றத்தை மேன்மையை அடையப் போகிறீர்கள். உயர்கல்வி படிப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும், அந்த வாய்ப்பு கைகூடி வருகிறது. அது மாதிரி உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. சில தேவையில்லாத உடலுக்கு ஒத்து வராத உணவுகளை சாப்பிடும்போது உடல் உபாதைகள் ஏற்படலாம். உழைப்பு உழைப்பு, படிப்பு படிப்பு, இப்படி இருந்து விடாமல் நேரா நேரத்துக்கு மீன ராசி நண்பர்கள் தோழிகள் சாப்பிட வேண்டும். உங்கள் ராசிக்கு 7 வீட்டில் கேது. அப்ப கணவன் மனைவிக்குள் அவ்வப்போது காரசாரமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஈகோ, நான் செய்யறதான் சரி, நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ கேட்க கூடாது. இப்படி ஏகப்பட்ட காரசாரமான விவாதங்கள் நடக்கும். எல்லாமே ஒரு ஈகோ பிரச்சனை. அடிக்கடி இதுல குடும்பத்தை வேற இழுத்துப்பீங்க, உங்க குடும்பம் எங்க குடும்பம் அப்படி. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சந்தேகங்கள் ஏற்பட்டுவிடும், வந்துவிடும். இந்த காலகட்டத்தில் இந்த ராகவும் கேதுவும் குடும்பத்துக்குள்ளார சந்தேக பார்வையை உருவாக்கி விடுவார்கள். நம்ம பிரிஞ்சு செல்ற வாய்ப்பு கூட அமைந்துவிடும் கணவன் மனைவி இருபாளருக்குள்ளாரும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து குடும்ப நலனை அங்கு பார்க்க வேண்டும். குழந்தைகள் இருந்தா குழந்தையோட வாழ்க்கை எதிர்காலத்தை பார்த்து அதை நம்ம விட்டு கொடுத்து செல்லணும். அந்தரங்க விஷயங்களை வெளியில பகிர்ந்து கொள்ள வேண்டாம், அது ஆணோ பெண்ணோ. ஏன்னா அது மூலியமாவே உங்க வாழ்க்கையில
துரோகிகள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் சந்தேக பார்வை அதிகமாகி அடுத்த பாலினத்தவர் ஆண்களுக்கு பெண்கள் மேலேயோ அல்லது பெண்களுக்கு அடுத்த ஆண்கள் மேலேயோ ஆசைகள், அடக்க முடியாத உணர்ச்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகுக்கு எது பயிற்சினால இருக்கிறது. அப்போ உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். குடும்ப கௌரவம், மானம், மரியாதை, இதையெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எங்கேயாவது நீங்கள் பிசிறு அடிச்சிட்டிங்க அல்லது விலகி போயிட்டீங்க உங்கள் கடமையிலேருந்து அப்படின்னா இந்த ஊரை விட்டே போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அல்லது கோர்ட்டு, கேஸு, ஜெயில் இப்படி போயிடும். மீடியாக்களில் உலகம் பூராவே நீங்கள் அசிங்கப்படுத்தப்படுவீர்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள். அதுக்கப்புறம் உங்களால் வாழவே முடியாது இந்த பூமியில். அந்த அளவுக்கு கூட இந்த பிரச்சனைகளில் பேராபத்து இருக்கிறது. அனைத்தையும் நம்ம முன்னாடியே உணர முடியாது. இது மாதிரி வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க மீடியாக்கள். அதில் நம்மளும் ஒருத்தராக இருந்துடக்கூடாது, நம்ம குடும்பமும் அதில் இருந்து விடக்கூடாது. என் அன்பு மீனராசி நண்பர்களே, உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். சில பேருடைய வன்மத்திற்கு ஆளாகி விடாமல் என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற ரீதியில் உங்களுடைய பயணத்தை, உங்களுடைய பாதையை வடிவமைத்து சென்று கொண்டிருங்கள். அது மாதிரி தொழில் ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தொழில் ரகசியங்களை சொல்லும்போது அது நமக்கே பெரிய பாதிப்பு உருவாக வாய்ப்பிருக்கிறது. அது மாதிரி பதவி உயர்வு அதிகரிக்கும். மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். ஆனால் அவர்களாலும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது. உங்களை சீண்டி பார்ப்பார்கள். தவிர்க்க முடியாத செலவும் அதனால் கடன் வாங்கும் கட்டாயமும் இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்கள் முடிந்தவரை ஒத்துழைப்பார்கள். ராகு கொடுத்தால் கேது கெடுப்பார். அப்ப ஜென்ம ராகு களத்திர கேது பயணம் திடீர் மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். இனிமே எல்லாவற்றிலும் நீங்க கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். இந்த ராகு கேது 18 மாதமும் மிகப்பெரிய போராட்ட களமாக இருக்க போகிறது. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, வெற்றி அவ்வளவு எளிதில கிடைக்காது. உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரனா ஆகணும்னா மந்திரத்தால் மாங்காய் விழுந்து விடாது. இங்க மந்திரமும் இருக்க வேண்டும், தந்திரமும் இருக்க வேண்டும், உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும், உழைப்பும் இருக்க வேண்டும். உயிரை கொடுத்து போராடும் போதுதான் உங்களுடைய அந்த கனவு பலிக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த 18 மாதமும் நீங்கள் எந்த அளவுக்கு முடிவு செய்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை பெரிய இடத்துக்கு உச்சிக்கு போகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய போராட்டம் இருக்கிறது. ஆனால் எப்படியோ இந்த 18 மாதத்தை நம்ம கடந்தால் போதும். கடன் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, பிரச்சனை இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, வேலை இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, புள்ள குட்டிங்க இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போதும். கண்டிப்பாக குடும்பத்தில் எப்படியாவது போட்டுருவாங்க. ஆனால் இந்த 18 மாதத்திற்குள் நான் பெரிய செல்வந்தராக வர வேண்டும் என்று முடிவு செய்தால் உங்களுக்கு பெரிய போராட்ட களம் தான் இந்த 18 மாதமும். முதல் 6 மாதமும் சிந்தித்து செயல்பட்டு பாதையை உருவாக்க வேண்டியது அவசியம். அடுத்த 6 மாதம் உண்மையாக, நேர்மையாக, தந்திரமாக, மந்திரத்தை சொல்லி உழைக்க வேண்டிய காலகட்டம். அடுத்த 6 மாதம் அந்த வெற்றியை அடைந்து கொண்டாட வேண்டிய காலகட்டம். அதனால் இந்த 18 மாதமும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அனைத்து கஷ்டங்களையும், அனைத்து துன்பங்களையும், அனைத்து துரோகங்களையும், அனைத்து இன்பங்களையும் உங்களுக்கு கொடுத்துவிடும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ என் அன்பு மீனராசி நண்பர்களே, அந்த அளவுக்கு இந்த 18 மாதமும் இருக்கும். எல்லாமே சரிதாங்க. இந்த ராகுவும் கேதுவும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை இந்த வருஷமாவது ஏற்படுத்துமா, இல்லைன்னா எப்பொழுது மாதிரியே நம்மளை கஷ்டத்திலே வச்சிருக்குமா? இந்த அசிங்கம், அவமானம், போராட்டம் இதெல்லாம் நாங்கள் எப்பொழுதுமே சந்திச்சுட்டு தான் இருக்கணுமா, அல்லது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? ஏன்னா எத்தனையோ ஜோசியர்கள் இந்த யூடியூப்ல போன ராகு கேது பயிற்சிக்கு உங்கள் வாழ்க்கை இந்த ராகு கேது பயிற்சியில் கோடீஸ்வரராக மாறும், மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும், பணம் கட்டுக்கட்டாக கொட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. இப்ப பார்த்தா இதே தான் சொல்றாங்க. அப்ப எல்லாம் பொய்யா உண்மையா, இல்ல நம்பலாமா, இல்ல உண்மையா ஏதாவது இந்த வருஷமாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் அன்பு நண்பர்களே. அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லது கெட்டது இருக்கும். ஏழையும் ஆவார்கள், கோடீஸ்வரனாகவும் ஆவார்கள். இந்த பலம்லாம் இருக்குங்க, எல்லாருடைய ஜாதகத்திலையும் இது இருக்குது. ஆனால் எவர் ஒருவர் முறையான உழைப்பாலும், புதிய சிந்தனையாலும், ஆன்மீக பயணத்தாலும் எந்த தொழில் மூலியமாகவும் கோடீஸ்வரராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா உங்க கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பல பேரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போன வருஷம் ஏழையாக இருந்தவர்கள் இந்த வருஷம் கோடீஸ்வரனாக மாறி இருப்பார்கள். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தெருவுல உப்பு வியாபாரம் பண்ணிட்டு போயிருப்பார், இன்னைக்கு 10 பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருப்பார். நேத்து கூலி வேலைக்கு போனவரு இன்னைக்கு 100 பேரை வச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டு இருப்பார். இந்த அதிசயம் எல்லாம் கண்டிப்பா எல்லாருடைய ஜாதகத்திலும் இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையில நல்ல நேரம், கெட்ட நேரம் இருக்குது. ஆனா வாய்ப்புகளை யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ, ஆன்மீக வழியில் தன்னுடைய வாழ்க்கையை வழி நடத்துறாங்களோ, கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில முன்னேறுவது உறுதி. எந்த சந்தேகமும் இதுல உங்களுக்கு வேண்டாம். ஆனால் ஒன்று, தொழில் தொடங்குவதற்கு முன்பு நாம் இந்த விஷயத்தை கவனிக்கணும். இதை யாருமே கவனிக்கிறது இல்லை. ஏன்னா
நமக்கு தான் எல்லாமே தெரியும், நம்ம நினைச்சா அது நடந்துடும், நம்ம செஞ்சாலே அது வெற்றி ஆயிடும் அப்படிங்கிற நினப்பு. ஆனால் இந்த பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கு, இந்த பிரபஞ்சம் நம்ம தலையில எழுதி வச்சிருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். அதாவது வேலை செய்யற யோகம் இருக்கா இல்லையா, அல்லது தொழில் செய்யற யோகம் இருக்கா இல்லையா, தொழிலுக்கான கிரகங்களும் முழுமையாக கெட்டிருந்தால் வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உறங்குற சுகவாசியா இருப்பார்கள். ஆனா தொழிலுக்கான கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தால், விதியின் கொடுப்பினை இருந்தால், ஒருத்தர புகழின் உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்திடும். இன்னைக்கு ஏழையா இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம், அசிங்கப்படுத்தலாம், அவர்களை ஒதுக்கி வைக்கலாம், ஆனா அவர்களுக்கான அதிர்ஷ்ட காலகட்டம் வரும்போது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத முன்னேற்றத்தை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். நம்பவே முடியாது, எவ்வளவுதான் உழைத்தாலும் இந்த அதிர்ஷ்டம், இந்த கொடுப்பினை, இந்த விதி நமக்கு இருக்க வேண்டும், இல்லைன்னா நம்மளுடைய உழைப்புக்கான பலன் கிடைக்காது. அதனாலதான் பல வருஷம் நம்ம சேமிச்ச பொருளை எடுத்துட்டு போய், பணத்தை எடுத்துட்டு போய், கடன் வாங்கி புதிய தொழிலை தொடங்கும் போது, முதல்ல நம்ம ஜாதகத்துல தொழில் தொடங்குற நேரம் நல்லா இருக்கா, தொழில லாபம் கிடைக்குமா, கூட்டு தொழில் வெற்றி பெறுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து கொடுத்து நமக்கான விதியை, அதிர்ஷ்டத்தை, கால நேரத்தை, முதலீடு எவ்வளவு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அப்படி அவசர காலத்துல தொழில் தொடங்கி முடங்கி போனவர்கள் ஏராளம் இந்த உலகத்தில். அதனால விதி கொடுப்பினையும் தசாபுத்திகளும் சாதகமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் நல்லது. எந்த தசாபுத்தி காலத்தில் மேன்மை அடைவார் அல்லது வீழ்ச்சி அடைவார் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப நீங்க முறையா ஜாதகத்தை ஆய்வு செய்து, சரியான முறையில் சிந்தித்து, தேவையான முறையில் முதலீடை போட்டு, ஆன்மீகத்தின் வழியில் தொழிலில் இறங்கினால் வெற்றி மேல் வெற்றிதான். அப்ப நீங்க மட்டும் இல்ல, அந்த இறைவனும் உங்கள் பக்கம் நிற்பார். அது மட்டும் இல்ல, இந்த 9 கிரகங்களும் உங்களுக்காக உழைக்கும் தொழில. இப்படி முறையாக ஒவ்வொரு ஜாதகரும் தொழிலை தொடங்கறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை முழுசா ஆய்வு செய்து தொழில இறங்கினா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அப்ப இந்த பாட்டை கண்டிப்பா நீங்க பாடுவீங்க. ராசி உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும், காசு உள்ள பக்கம் வெறும் திமிரு வந்து சேரும், நேரம் கூடும் போது இந்த ஊரு முன்ன பாடும், நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும், ஆளு அம்பு சேனை அட அத்தனையும் கூடும், விட்டு போன சொந்தமும் வரும், கோடியிலே ஒருத்தனுக்கு ராசி உச்சத்திலே, இந்த குறைகளுமே அவங்கிட்ட தான் தேடி வந்ததில்லே, எது வந்தாலும் போனாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுமடா, என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ராசி. இப்படி இந்த ஜாதகர் தொழில் அசாத்திய தைரியத்துடன் செயல்படுவார், எப்பொழுதுமே உற்சாகமாக இருப்பார். அதனாலதான் நம்ம உழைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா, எவ்வளவு பெரிய வீழ்ச்சியில இருந்தாலும், நம்ம துவண்டு போய் இருந்தாலும், அதற்கான காரணம் அந்த இறைவன் தான். நம்ம ஜாதகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இது எல்லாமே ஒரு கர்ம வினைகள், ஒரு வடிவமைப்பு. ஏதோ ஒரு காலத்துல நமது முன்னோர்களோ அல்லது நம்ம குடும்பத்தினரோ அல்லது நாமளோ தெரியாத தவறுகள், தெரிஞ்சே செஞ்ச தப்பு, இதெல்லாம் தான் நமக்கு கர்ம வினைகளாக இந்த கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. அதனால ஆன்மீக வழிபாட்டால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அதனால கிடைக்கிற புண்ணியத்தாலையும், உண்மையான உழைப்பாலையும், முக்கியமா நம்ம வாழ்க்கையில நேர்மையான பாதையிலையும் நம்ம பயணிச்சோம்னா, இந்த கர்ம வினைகளுக்கான தீர்வை நாம கண்டுபிடிச்சு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். அதனால ஆன்மீகத்தை தரக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசியில பயணம் செய்ய போறார். அப்ப ஆன்மீகத்தின் வழியில இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம், நேர்மறை எண்ணங்களை நம்ம உருவாக்கலாம், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு மன வலிமையை நம்ம பெறலாம். ஆன்மீக வழிபாடு எண்ணங்களை அதிகரிக்கும், நமக்குள்ளார ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். அயராத கஷ்டப்பட்டாலும் ஒரு 5 நிமிஷம் நம்மளுடைய மனது அமைதியா இருக்கும், அந்த அமைதியில நம்மளுடைய செல்கள்லாம் புது செல்கள் உருவாகும். அப்ப நம்மளுடைய உடம்புல புத்துணர்ச்சி ஏற்பட்டு, வலிமை ஏற்பட்டு, புதிய சிந்தனைகள் உருவாகி, புது புது ஐடியாக்கள் உருவாகி, நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் இந்த ஆன்மீக பயணம். இந்த ஆன்மீகங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, ஆன்ம பலம் உங்களுக்கு கூடி வரும். அதனால பல பிரச்சனைகளை உங்களால தீர்க்க முடியும், தொழிலை பெருக்கி லாபத்தை பார்க்க முடியும், சுகபோகங்களை அனுபவிக்க முடியும், எதிரிகளுக்கான பதிலை சொல்ல முடியும். அது மாதிரி துரோகிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே பதிலடி உங்க வாழ்க்கையில, எங்கேயோ உயரத்துல நீங்க போய் நின்று பார்க்கும்போது அவர்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டார்கள். அந்த துரோகிகளும் இந்த கேலி கிண்டல் செய்யறவங்களும் எப்பொழுதும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. என்று உங்கள் கண்களுக்கே அவர்கள் தெரியாத பள்ளத்தில் இருக்கிறார்களோ அன்றுதான் உங்களுடைய வெற்றி, உண்மையான வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால என் அன்பு நண்பர்களே, உண்மையான உழைப்போடு, நேர்மையான சிந்தனையோடு, ஆன்மீக பலத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள்.
அப்போ இந்த ஆன்மீக பயணத்தில் தற்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தானம் செய்யுங்கள். இந்த தானத்துக்கு ஈடு இணை பரிகாரம் எதுவுமே இல்லை. நம்மளால் பரிகாரம் செய்ய முடியல, மந்திரம் சொல்ல முடியல, சாமி முன்னாடி உட்கார முடியல அப்படின்னா நல்லது செய்யுங்க. இந்த தானம்ங்கிறது மிகப்பெரிய அற்புதமான பரிகாரம். அப்போ கருப்பு உளுந்து தானம் கொடுக்கலாம், இந்த ராகு கேதுவுக்கு கொள்ளு தானம் கொடுக்கலாம். இதனால் கேதுவினால் ஏற்பட போகும் பாதிப்புகள் நீங்கும். அது மாதிரி சிவபெருமான் கோவிலுக்கு திங்கட்கிழமை என்று நந்தி பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பாலாபிஷேகம் செய்யுங்கள். அது மாதிரி பல்வேறு பாவங்களை தெரிந்தோ நம்ம தெரியாமலோ செய்யற மனுஷங்க ஒரு கட்டத்துல திருந்தும் போது, ஏன்னா எல்லாத்தையும் உணர்ந்துருவாங்க, பட்டு திருந்துவார்கள். வாழ்க்கையில தோல்வி, துரோகம், அவமானம், அசிங்கம், கடன், நோய், குடும்பத்துல பிரச்சனை, பிரிவு, இதெல்லாம் தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும். இது எல்லாத்தையும் சந்தித்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள். அப்ப இதுக்கு மேல எந்த ஒரு பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன். என்னுடைய சிந்தனையில் நல்ல சிந்தனை மட்டும்தான் வரும். நேர்மையா நான் உழைக்க போறேன். ஒரு பெரிய இடத்தை நான் தொடுவேன், பெரிய புகழை தொடுவேன். என் வாழ்க்கையில நான் கோடீஸ்வரனாக உருவாகாமல் மாறாமல் நான் இறக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கை முடியாது, கோடீஸ்வரனாகத்தான் என்னுடைய வாழ்க்கை முடியும். என்னுடைய சந்ததியினர், என்னுடைய அப்பா அல்லது என்னுடைய தாத்தா அல்லது என்னுடைய கொள்ளு தாத்தா சுயமாக சம்பாதித்து எங்களுக்கு சொத்து சேர்த்தார், செல்வம் சேர்த்தார், நேர்மையை சொல்லிக் கொடுத்தார், உண்மையை பாடமாக எடுத்தார், அதன்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களுடைய சந்ததியினர் உங்களை பற்றி காலம் முழுவதும் பேச வேண்டும். அப்ப நண்பர்களே, இன்றிலிருந்து உங்களுடைய பயணத்தை நீங்கள் ஆன்மீக வழியில், நேர்மையான வழியில் உயிரை கொடுத்து போராடும் போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதனால இந்த ஆன்மீகமும் இந்த அன்னதானமும் மிக சிறந்தது. நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அவரவர் சக்தி கேட்டது மாதிரி தான் நம்ம தானங்களை செய்ய முடியும். அப்ப என்னென்ன தானம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தானத்தின் மீது ஒரு ஆர்வம் நமக்கு வரும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், சில பரிகாரங்கள் செய்யும், இந்த மாதிரி பாவங்களை நிறைய செஞ்சிருக்கோம், நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நிறைய செஞ்சிருப்போம். அதனால அந்த பாவங்களும் கர்ம வினைகளும் போகணும்னு அந்த பரிகாரத்தை செய்வோங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஆரம்பத்துல பலனுக்காக நம்ம தானம் செஞ்சாலும் நாளடைவுல எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தானத்தை செய்யக்கூடிய அந்த உன்னதமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஏன்னா உங்கள் கையில பொருள் அதிகமாக வரும், செல்வங்கள் வந்து சேரும். பலனை எதிர்பார்த்து நீங்கள் தானம் செய்ய மாட்டீர்கள். ஒருவர் கஷ்டத்துல இருந்தா என்ன ஜாதி, என்ன மதம், அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாம, யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்து அவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்தோம் என்றால் அங்குதான் நம்மளுடைய வெற்றியே இருக்கிறது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்ப என்னென்ன தானம் இந்த ராசி நண்பர்கள் செய்யலாம் அப்படின்னா, அரிசி தானம். இந்த அரிசி தானங்கிறது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலக ஏழை இல்லைனா பிராமணர்களுக்கு அரிசி தானம் செய்யுங்க. அது மாதிரி அன்னதானம் செய்யலாம். தரித்திரமும் கடனும் தீரும். அன்னதானங்கிறது வறுமையும் கடன்களையும் நீக்கும், சகல பாக்கியங்களும் நமக்கு உண்டாக்கும், பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அதனால தீரும், பித்ருகளின் அதாவது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், வறுமையும் கடனும் நீங்கும். அது மாதிரி ஆடை தானம் செய்யுங்க. இதனால ஆயுள் விருத்தியாகும். மானத்தை மறைக்க உதவுற ஆடை தானங்கிறது தகாத உறவு குற்றங்கள் நீங்கும். உங்க மேல இருக்கிற பழி பாவங்கள் அல்லது உங்களை தவறா சொல்லிட்டு இருக்காங்களே, தவறா பேசிட்டு இருக்காங்களே, அந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கும். பெண்களின் கற்பிற்கு அது ரட்சியாக இருக்கும். அதனால அவரவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நாள்ல ஆடை தானம் செய்யறது மிகவும் நல்லது. அது மாதிரி எண்ணெய் தானம் செய்யலாம். நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த கர்ம வினைகள் அதனால அகலும், கடன்கள் தீரும். அது மாதிரி தீப எண்ணெய் தானம் செஞ்சோம்னா கண் பார்வையை தீர்க்கும், பித்ருக்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்கள் நம்மள. அது மாதிரி நெய் தானம் செய்யலாம், நோய்களை நிவர்த்தி செய்யும், வீடு பேர் அடையலாம், நோய்களுக்கு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், கல்வி கற்க முடியாத நிலைமையில இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களால முடிஞ்ச வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி கோவில்ல பஞ்சதீப எண்ணெயை வாங்கி கொடுங்க தானமா கோவில்களுக்கு, மிகப்பெரிய அற்புத பலன்களை நீங்க அடைவீங்க. இந்த எண்ணெய் தானம், நெய் தானம், பஞ்சதீப எண்ணெய் தானம், தீப எண்ணெய் தானம் இதெல்லாம் பண்ணோம்னா சுத்தமான எண்ணெய்களையும் நெய்களையும் பயன்படுத்துங்க. அக்கம்பக்கத்துல சுத்தமான எண்ணெய் இருந்துன்னா வாங்கி கொடுங்க, இல்லைனா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணி இவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. சுத்தமா செக்குல ஆட்டின நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்ப எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து இவங்க பஞ்சதீப எண்ணெய் உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி தீப எண்ணெயும் உருவாக்கியிருக்காங்க. இந்த எண்ணெய்லாம் வாங்கி தானமா கொடுங்க. அது மாதிரி உங்க வீட்லையும் இதை பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி 9 வகையான பூஜை பொருட்களை பயன்படுத்தி புதுமையான முறையில அரிசி கோலமாவும் ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த அரிசி கோலமாவையும் வாங்கி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலில் அந்த கோலத்தை போடுங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி போடுங்க. பூஜை அறையில் சாமிக்குன்னு கோலம் இருக்கு, அந்த கோலத்தை போட்டு பூஜை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷங்களும் ஏற்பட்டிருக்கிற தடைகளும் கண்டிஷ்டிகளும் நீங்கி மிக அற்புதமான பலனை இந்த
அரிசி கோலமாக கொடுக்கும். அதனால இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. சரி நண்பர்களே, இது வரைக்கும் உங்கள் ராசிக்கான ராகுக்கேது பயிற்சியை நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் சேர்த்து பார்க்குறோம். அடுத்த வீடியோ என்ன வரும்னா உங்கள் நட்சத்திரத்துக்கான அமைப்பு. ஏன்னா 3 நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் அந்த ராசி. அடுத்த வீடியோல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலனையும் நம்ம டீப்பா பார்க்கும்போது உங்களுக்கான பலன் அதுல உண்மையா கிடைக்கும். கண்டிப்பா காத்துருங்க. அதனால என் அன்பு நண்பர்களே, இந்த உலகத்தையே ஒரு நாள் நீங்க ஜெயிக்கணும். உங்கள் புகழை இந்த உலகமே பாடணும். அத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும். அதனால நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் சாகும்போது இந்த உலகமே மதிக்கிற பெரிய பணக்காரனை தான் சாகணும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.